Hello friends, welcome to this channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாஃப்ட்டா ஜூசியான மலாய் கேக் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கேன். நீங்க பால் காய்ச்சிறதுக்கு அடிகனமான பாத்திரமோ இல்லனா நான்ஸ்டிக்கோ எடுத்துக்கோங்க. இப்போ இதல வர ஆடைய உள்ள சேர்த்துட்டு அப்பப்ப கலந்து விடுங்க. இல்லனா அடி பிடிக்கும். இந்த பால் பாத்தீங்கன்னா நமக்கு பாதியா வத்தி வரணும். இப்போ இந்த மாதிரி வத்தனதுக்கு அப்புறமா இதல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு 3 டீஸ்பூன் சக்கரை இப்போ இத சேர்த்துட்டு சக்கரை கரஞ்சதுக்கு அப்புறமா இது எடுத்து ஆற விட்டுறலாம் இப்போ நமக்கு மலாய் ரெடி ஆயிருச்சு அடுத்து நம்ம இப்ப கேக் ரெடி பண்ணிக்கலாம் இந்த கப்ல மாவு எடுக்க போறீங்களா அந்த கப்ல பாதி அளவு சக்கரை எடுத்து இத பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து 1/2 கப் அளவு இதல தான் நான் மாவு எடுக்க போறேன் இப்போ 1/2 கப் மைதா மாவு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இத ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதல நம்ம பவுடர் பண்ண சக்கரை இப்போ நம்ம எந்த கப்பால மாவு எடுத்தோமோ அந்த கப்ல 1/2 கப் அளவு எண்ணெய் 1/2 கப் அளவு தயிர் இப்போ நம்ம காச்சி ஆற வச்சிருக்கிற இந்த பால் இருக்குல்லங்களா இத வந்து 1/2 கப் எடுத்து இந்த மாவுல சேர்த்துக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் வந்து கட்டிகள் இல்லாம நம்ம கலந்து எடுத்துக்கணும் நல்ல இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நான் நார்மலா ஒரு டிபன் பாக்ஸ் தான் எடுத்துர்க்கேன் সিলவர் டிபன் பாக்ஸ் அதுல oil ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மட்டர் ஷீட் வெச்சிருங்க அது மேலயும் oil ஸ்ப்ரெட் பண்ணிருங்க இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை இதல சேர்த்துறலாம் இப்போ மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு தடவை தட்டி விடுங்க இப்போ நான் வந்து இட்லிக்கு உண்டான ஒரு 5 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் அதுல ஸ்டாண்டை வெச்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண மாவையும் வெச்சி ஒரு 40 ல இருந்து 45 நிமிஷம் லோ फ्लेம்லயே இது நம்ம வேக வெச்சி எடுத்துக்கலாம் இப்போ 40 நிமிஷம் ஆயிருச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதல நடுவுல ஒரு கத்தி விட்டு குத்தி பாருங்க அது வந்து ஒட்டாம வரணும் அப்பதான் கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம் இத எடுத்துட்டு ஆற விட்டுறலாம் ஆறனதுக்கு அப்புறமா கத்தியை விட்டு சைடுல எடுத்து விடுங்க எடுத்துட்டு ஒரு பிளேட்ல கேக்கை திருப்பி விட்டுட்டு இந்த மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை எடுத்துருங்க இப்போ அதே பாக்ஸ்ல கேக்கை மாத்திக்கோங்க மாத்திட்டு ஒரு ஃபோக்க வச்சு அங்கங்க குத்தி விடுங்க அப்பதான் நம்ம இதல சேக்கிற பால் வந்து நல்லா ஊறும் இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பாலையும் இதல சேர்த்துட்டு மேல ட்ரை ஃப்ரூட்ஸ் தூவி விடலாம் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் தூவி விடலாம் தூவி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா மலாய் கேக் ரெடி ஆயிடும் நீங்க இது இப்படியாவும் சாப்பிடலாம் இல்லனா ஃபிரிட்ஜ்ல வெச்சு சில்லனும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான மலாய் கேக் ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க